ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராஃப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி இங்கே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா A1 செல்ல வந்து எக்ஸ் அப்படின்னும் B செல்ல வந்து ஒய் அப்படின்னும் கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து நான் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ அதே மாதிரி ஒய் பாயிண்ட்ஸ், இந்த எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட் தான் நீங்க போடணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஆர்டரா போடுறேன். அதுக்கு எந்த நம்பர் போட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் வரப்போகுது, அவ்வளவுதான். இப்போ வந்து பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணியாச்சு. மொத்தம் வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்சர்ட் போயிடுங்க. இன்சர்ட் போனதுக்கு அப்புறமா வந்து சார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா காலம் லைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து லைன்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. லைன்ஸ் ட்ரை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் தனி லைன் ஆகும், ஒய் தனி லைன் ஆகும்மே வரும். முக்கியமா வந்து கம்பாரிசன் பண்றதுக்கு இந்த சார்ட் யூஸ் ஆகும். இதுவே வந்து நீங்க நார்மலா ஒரு கிராஃப் போடுறீங்க, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த கிராஃப் போடுறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இன்சர்ட் போயிட்டு ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ் போகணும். ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ் போனதுக்கு அப்புறம் வந்து இங்க இருக்க அந்த லைன்ஸ் டாட்டட் இருக்காதிங்க. டாட்டட் வச்சா ஒரு டாட்டட் தான் வரும். அப்படின்னா டாட்டட் பிளஸ் லைன்ஸ் வேணும்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கரோட அந்த லைன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து லீனியராக இருக்குது, ஏன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு பாயிண்ட் மேலே வைக்கும்போதும் அது என்ன பாயிண்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ 3,6 அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி இதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்று உங்களால் கொடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணலாம், இல்லை கிராஃப் மாதிரி காலம் போடலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்கு. அண்ட் ஈக்வேஷன் கூட உங்களால் அரைவ் பண்ணிக்க முடியும். ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன நேம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன நேம் அப்படி கொடுக்கறது இருந்தால் நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். கிராஃப்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் மூலமா உருவாக்குறதுக்கு இது ஒரு மெத்தட். அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பவர் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு சீரீஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே வந்து பவர் பாயிண்ட் பேசிக்ஸ், எனக்கு பவர் பாயிண்ட் பற்றி என்ன தெரியும், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு சீரீஸாக வந்து நான் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோல இன்னொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.